பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த விவசாயி ராஜ்விந்தர் சிங் இணைகிறார். அவரிடம் பேசலாம். திரு ராஜ்விந்தர் சிங், வணக்கம். இன்று இரண்டாவது நாளா விவசாயிகள் டெல்லியை நோக்கி முற்றுகையிட போறாங்க. அவங்க மேல கண்ணீர் புகை குண்டு போன்ற அந்த ஒடுக்குமுறைகளும் நடத்தப்படுகின்றன. இன்றைய விவசாயிகளின் திட்டம் என்ன? ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து இவங்களை வந்து ஒடுக்கி இவங்களை அப்படியே இது பண்ணும், விவசாயிகள் வந்து அவங்களோட குரலை எழுப்பவே கூடாது அப்படிங்கிற நினைப்போட தான் அவங்க வந்து நேற்று இது பண்ணாங்க. ஏன்னா அவங்க வீசின கண்ணீர் பூவை குண்டு அத்தனையுமே வந்து எல்லையில உபயோகப்படுத்துறது எங்ககிட்ட. நான் அதையெல்லாம் வந்து டிஃப்யூஸ் பண்ணி எடுத்த 7-8 ரகமான கண்ணீர் பூவை குண்டுகளை எடுத்து வச்சிருக்கோம் பயோ இதுல வந்து செக் பண்றதுக்காக. ஏன்னா இது வந்து எல்லையில யூஸ் பண்ற மிலிட்ரி கிரேடு கண்ணீர் புகை குண்டுகளை வந்து மக்கள் மேலையும் விவசாயிகள் மேலையும் தாக்கி இது பண்ணியிருக்காங்க. இதனால பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும், ஏன்னா தொடர்ந்து 50-50 குண்டுகள் வந்து ஒரே முட்டா இது பண்ணி இது பண்ணாங்க. அது வந்து இங்கத்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து கொரோனா டைம்லயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தங்காட்டி அந்த மாதிரி ஒரு பாடி இதுல இருக்கிறங்காட்டி எங்கனால அதை தாக்கு புவிக்க முடிஞ்சு. இல்லைன்னா வந்து உயிர் சேதங்கள் ஏகப்பட்டதா இருக்கும். நைட்டும் கூட 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 குண்டு 5 குண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அவங்க இஷ்டத்துக்கு எங்க வேணா வீசி இது பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்டு வந்து நாங்க ஏன் இது பண்ணோம்னா பகல்ல வந்து எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கேப் கிடைக்காம ரொம்ப இதா இருந்தங்காட்டி நைட்டு வந்து நாங்க அதனால கொஞ்சம் எல்லாருமே பின்வாங்கி அந்தந்த இடத்துல வந்து இது பண்ணி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இது பண்ணி இது பண்ணியிருந்தோம். இப்ப பின்ன வந்து நாங்க முன் இது பண்ண போறோம். ஆனா வந்து 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்களோட ஏற்பாடுகள் ஆணி அடிச்சு இது பண்ணி ரொம்ப இதாவே தீவிரமா இது பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க் போர்ஸா போட்டு என்னமோ பாகிஸ்தான் எல்லையில கூட வந்து 2 மணி நேரத்துல இந்த இதையை தாக்குப்பிடிச்சுக்க முடியாது. நம்ம விவசாயிகள் வந்து 10 மணி நேரம் வந்து அதை தாக்குப்பிடிச்சு நைட்டு வந்து கொஞ்சம் இதா நைட்டும் கூட வந்து அங்க கூட்டமா இருக்கிற இடத்துல போட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி ரெஸ்ட் எடுக்க கூட விடாம இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட நோக்கம் வந்து விவசாயிகள் வந்து குரலையே எழுப்பக்கூடாது அதான். நிச்சயமாக சார், எதிரி நாட்டு படையை அவங்க ஒடுக்கிறதுக்கான முயற்சிகளை எப்படி மேற்கொள்வாங்களோ அதே விதமான நடவடிக்கைகள் விவசாயிகள் போராட்டத்து மேலேயும் ஒன்றிய அரசு பண்றாங்க அப்படின்னு குறிப்பிடுறீங்க. டிராக்டர் பேரணியை தடுக்க பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ற அந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது. குறிப்பா இரும்பு கான்கிரீட் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு, கண்டெய்னர் தடுப்புகள் அமைச்சிருக்காங்க. நாங்க தகர்த்து எடுத்துட்டோங்க நேத்து 2 மணிக்கு. இருந்தாலும் எங்க தரப்புல இருந்து நாங்க ஒரு ட்ரோன் அனுப்பிச்சிருந்தோம். அதுல நாங்க பார்த்ததுல என்னன்னா இந்த முதல் தடுப்பை நாங்க தடுத்து எரிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க உள்ள போய் சிக்கியிருப்போம். ஏன்னா 2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இந்த ஏற்பாடுகள் வந்து அதே மாதிரிதான், அதை தாண்டி போறது அவ்வளோ இதா இல்ல. அதனால வந்து அந்த முழு ஏற்பாடு இது பண்ணிக்கணுங்கிறதுக்காக நைட்டு வந்து நாங்க எங்களோட ஒரு கூட்டத்தை இது பண்ணி அதுக்கு தேவையான வண்டிகள் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நேற்று அது வந்து நாங்க யூஸ் பண்ணல, ஏன்னா அது அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா வந்து இவங்களோட நோக்கம் வந்து ரொம்ப மோசமான இது, நேருக்கு நேரம் தாக்குறது, கூட்டத்துல இது பண்றது, உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கு. இன்டர்நெட் சேவைகள் இல்லாதங்காட்டி அது தெரிய மாட்டேங்குது. உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, ரப்பர் குண்டுகள் பட்டங்காட்டி சில பேர்த்து தலையில எல்லாம் பட்டங்காட்டி உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு. ஓகே, அதே நேரத்துல ஒரு கேள்வி, சைனால வந்து சைனாக்காரன் வந்து நம்ம நிலத்தை அவகரிச்சு இது பண்ணிட்டான், அவங்கள வந்து இவங்க ஒண்ணுமே சொல்றதுக்கு தகுதியும் இல்ல, அவங்க கூட இது பண்றதுக்கு இல்ல. ஆனா வந்து விவசாயிகள் வந்து அவங்களோட கோரிக்கை அவங்களோட ரோட்ல கடந்து போய் டெல்லியில போய் அவங்களோட கோரிக்கைகளை கேட்கறதுக்கு போறதுக்கு அவங்கள தடுத்து இந்த மாதிரி குண்டுகளை வீசி தாக்கி இதோ எனக்கு இப்ப கூட வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் வருது. ஏன்னா நேற்று 10 மணி நேரமும் அதே ஏர் பொல்யூஷன் இது பண்ணிட்டு இருந்தங்காட்டி ரொம்ப ப்ராப்ளமா இருக்குங்க, எல்லாத்துக்குமே ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா அது சிச்சுவேஷன் அந்த மாதிரி, இன்டர்நெட் சேவை இல்லாதங்காட்டி அது சுத்தமாவே நியூஸ்களும் வந்து வரமாட்டேங்குது ஃபுல்லாவே. நேற்று ஈவினிங் தான் கொஞ்சம் பஞ்சாப்புக்குள்ள வந்து இது பண்ணிட்டு போனோம். இனி ஒரு கேள்வி, ஹரியானா பஞ்சாப்புக்குள்ள குண்டு போட்டு தாக்கிட்டு இருக்குதுன்னா இது என்ன என்ன மோட்டிவ்ல பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு தெரியல. ஏன்னா நாங்க இப்ப இருக்கிறது பஞ்சாப்புக்குள்ள, இவங்க வந்து ஹரியானால இருந்து எங்களை தாக்கிட்டு இருக்காங்க.
அப்ப ஹரியானாக்கும் பஞ்சாபுக்கும் இல்ல இந்தியாவுக்கும் பஞ்சாபுக்கும் சண்டை இது பண்றாங்களா, இல்ல என்ன நோக்கத்தோட படுறாங்கன்ற தெரியல. ஏன்னா நாங்க இப்ப பஞ்சாபுக்குள்ள இருக்கோம், பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணல இதுவும் பண்ணல. அவங்க வந்து நியூட்ரா வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் போகாம எதிர்ப்பாகவும் இல்லாம அவங்க வந்து எதையுமே இது பண்ணல, விவசாயிகள் கோரிக்கையை ஏத்துக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி நியூட்ரா இருந்துட்டாங்க. ஆனா பஞ்சாபுக்குள்ள வந்து ஹரியானால இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து போர்ச்சுகல் வந்து பஞ்சாபை தாக்குறத பார்த்தா அது என்னமோ விபரீதமான இது நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல என்ன நோக்கத்தோட பண்றாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இதுதான் ராமராஜ்யமா இல்ல என்ன, இதைத்தான் நம்ம மக்கள் எதிர்பார்த்தாங்களா, இல்ல 2024 என்ன பண்ணுவாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இதாவே இருக்குது. நன்றி சார். போராட்ட களத்துல என்ன நடக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருங்க. குறிப்பா விவசாயிகளுக்கு கண்ணீர் புகை குண்டு வீசப்படுறதுனால சுவாச பிரச்சனைகள் வருது, ரப்பர் குண்டுகளை வீசுறதுனால பல உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.